சாந்தி, எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 27/3/2019 இன்றைய முதலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இப்போ உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை, நீங்கள் சத்தத்தை கடந்து வீட்டுக்கு, அமைதியான வீட்டுக்கு போகணும். அதனால் அமைதியாக பாபா நினைவில் இருந்து உங்களை தூய்மையாக்கிக்கோங்க. ஏன்னா இது வானப்பிரஸ்த நிலை. வானப்பிரஸ்த நிலைன்னு நான் எல்லாத்தையும் அனுபவித்து ஓய்வு எடுக்கிற நிலை, கடைசி வயோதிக நிலை, ஆத்மாவுடைய வயோதிக நிலை இது. ஸோ இனி சத்தம் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகணும். சத்தம் இல்லாத பரந்தாமத்துக்கு போகணும். ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் சத்தம் இல்லாமல் இருக்க கற்றுக்கணும், அமைதியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நேற்று அதை தான் சொன்னார்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அமைதியாக ஒரு அப்பாவை மட்டும் நினைவு பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் தூய்மை ஆக முடியும். தூய்மை ஆனால் தான் பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போக முடியும். கேள்வி: நமக்கு மிகப்பெரிய குறிக்கோள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது. அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். அது என்ன? மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி, நம்ம கண்கள். மிகப்பெரிய எதிரி கண். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பயங்கரமாக ஏமாற்றக்கூடியது. ஒரு வினாடியில் டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு அழகாக போங்க, ஒரு செகண்ட் பார்ப்பீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படி கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இல்லை நெட்டில் வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, திடீர்னு இல்லையா மைண்டு அழகாக இருக்கிறாங்களா, அப்படி ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பயங்கரமாக ஏமாற்றக்கூடியது. புத்தின்ற கண்ணு வழியாக தான் பார்க்கணும். இந்த கண் வழியாக பார்க்கணும். இந்த கண்ணு நம்மளை பொறுத்த வரைக்கும் நொல்லையாக இருக்கணும். அம்மா சொல்லுவாங்க, இந்த கண் வந்து முரளி படிக்கிறது மட்டும்தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாதுன்னுவாங்க. இப்போ எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்கள் பற்றிய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அந்த குறிக்கோளை அடைய முடியும். ஒரு வினாடியில் ஏமாற்றிடும் கண். அந்த குற்றமான பார்வை, இச்சை நிறைந்த பார்வை, ஆசையை தோன்ற பார்வை ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தும், தீமையை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆத்மா ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ஆத்மா ஆத்மாவை பார்க்குறேன், நான் ஆத்மா ஆத்மாவை பார்க்குறேன், நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை, நான் ஆத்மா பரமாத்மா நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இது இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் நான் பரமாத்மாவை நினைக்கிறத கொஞ்சம் கூட குறைக்கக்கூடாது. அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதேமாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது சகோதர ஆத்மா பேசிகிட்டு இருக்குது, பல உடம்பை எடுத்த ஆத்மா பேசிகிட்டு இருக்குது, ஆதியில் தூய்மையின் சொரூபமாக இருந்த ஆத்மா பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சகோதரன்ற பார்வை மட்டும்தான் இருக்கணும். எவ்வளோ அழகானவங்களாக இருந்தாலும் சரி, அது சகோதர ஆத்மா இல்லையா? ஏன் அப்பாவுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை. அப்போ தான் நீங்கள் கடவுளை அப்பான்னு நினைக்கிறீங்கன்னே அர்த்தம். இல்லை அப்பாவுடைய குழந்தை உங்களுக்கு சகோதரன் தானே, அதுவும் ஆத்மா தான் இல்லையா? சகோதரி கூட கிடையாது, சகோதரன்றார். ஸோ அதிகாலையில் எழுந்திரிச்சு தனியாக இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஸோ புதுசாக வர குழந்தைங்களுக்கு இது பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். சிம்பிள், முரளி எடுத்து படிங்க அல்லது இதை போட்டு கேளுங்க. இனிமையான குழந்தைகளே, காம மகாசத்ரு, அந்த சத்ருக்கிட்ட, அந்த எதிரிக்கிட்ட பயங்கர எச்சரிக்கையாக இருங்க. ஒரு வினாடியில் ஜீரோ ஆக்கிட்டு போயிடும். நம்ம சேவிங்ஸ் பேங்க்கில் அக்கௌண்ட்டு ஜீரோ ஆகிடும் ஒரு செகண்டில், ஆன்மீக சேவிங்ஸ் பேங்க்கில். அதனால் கவனம் கொடுங்க. நான் ஏமாற மாட்டேன், மாய்கிட்ட ஏமாற மாட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், எப்படியெல்லாம் நான் ஏமாந்தேன் நேற்று, எப்படியெல்லாம் ஏமாந்தேன், எத்தனை தடவை ஏமாந்தேன், இதெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டே வாங்க. ஸோ ஒரு மணி நேரத்தில் நான் எத்தனை தடவை ஏமாந்தேன் கணக்கு வைங்க. இல்லையா சரி, மதியம் கணக்கு வைங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும், அப்புறம் மதியிலேருந்து சாயங்காலம், அப்புறம் சாயங்காலத்துலேருந்து நைட்டு கணக்கு வைங்க. சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன தப்பு இல்லையா? நம்ம ஞானம் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கும்போது திடீர்னு வேறு ஏதாவது வரும்,
அது என்ன அப்படின்னு பார்த்து பார்க்குறதே தப்பு. அது இல்லாமல் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் போச்சு. ஸோ இப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணுறேன்னா கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த அந்த அதாவது பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே அங்கேயே விழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் விழுறீங்க அது வேறு, எந்த அளவுக்கு பலகீனமோ அந்தளவுக்கு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இல்லையா பார்க்கணுன்ற எண்ணம் வருது பாருங்க, அதையே கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா காமம் மகா எதிரி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒரு வினாடியில் பூஜ்யத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓம் சாந்தி. மைண்டுக்குள்ளே நான் ஆத்மா நான் ஆத்மா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐந்து எதிரிகள் என்னை சுற்றி துரத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்றதும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். காமம் கோபம் பற்றி பேராசை இதை தூண்டக்கூடிய சூழ்நிலை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கவனம் இருக்கணும். இல்லையா புத்தியினால் நான் வீரன், யுத்த மைதானத்துக்கு நடுவில் இருக்கிறேன். ஸோ இங்கே பாதுகாப்புக்கு அவசியம் என்ன? இறைவனுடைய நினைவு, நான் ஆத்மான்ற உணர்வு, எதிர் இருக்கிறது ஆத்மான்ற உணர்வு, நாடகம் கரெக்டாக நடக்குதுன்ற உணர்வு, கலியுகத்தை நான் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ மாட்டேன்ற நினைவு, ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் தான் காமத்துக்கிட்ட வந்து தப்பிக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களே, நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமையான குழந்தைங்க நீங்கள், ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? ஸோ இறைவனுடைய இனிமையான குழந்தை நான்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் இங்கே வர முடியும். யாரோட குழந்தை? பரமாத்மாவுடைய குழந்தை நினைக்கிறவங்க தான் வர முடியும். ஏன்னா இங்கே எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்கலை, சுயம் பகவான் கடவுளே கற்றுக் கொடுக்குறார். ஸோ அவரை பற்றிய முழு அறிமுகம் வேணும். ஸோ இறைவன் சொல்லிக் கொடுக்குறார். அதனால்தான் பேர் என்ன போடுறோம், பிரம்மா குமார் குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா. எவ்வளோ பெரிய பேர். கடவுளுக்கு பேரும் கிடையாது ரூபமும் கிடையாதுன்றாங்க. ஆனால் பேர் இருக்குது, ரூபம் இருக்குது, ஆனால் எல்லாத்துலேருந்தும் தனியாக இருக்கிறார். ஒரு சின்ன புள்ளியாக இருக்கிறார் ஆத்மா மாதிரியே. ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த நட்சத்திரம் சின்னது கிடையாது, ஆத்மா ரொம்ப சின்னது. அதே மாதிரி தான் பரமாத்மா சிவபாபா தந்தை, அவரும் ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஏன்னா அவரும் ஒரு ஆத்மா தான். ஒரே வித்தியாசம், நம்ம ஆத்மா ஆரம்பத்தில் தூய்மையாக இருக்கும், போக போக அழுக்காயிடும். ஆனால் சதா காலமும் தூய்மையாக இருக்கிறவர் சிவபாபா, அதான் சதா சிவம். அனைத்து குணத்திலையும் சக்திகள்லையும் எப்பவுமே கடலாக இருக்கிறார். அதனால்தான் அவர் ஞானக்கடல் அமைதிக்கடல்னு மகிமைப்பாடுறோம். இதில் குழம்புறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது, தூய்மை ஆகிறது தான் மெயின். நிறைவன் வர்றது தூய்மை ஆக்கிறதுக்கு தான். ஸோ ஆத்மாவை தூய்மையாக்க வரார். ஸோ அது தெரியாமல் பக்தியில் எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஞான ஸ்நானம் முக்கிய எடுத்தால் தூய்மையாயிடுவாங்க, கங்கையில் குளித்தா தூய்மையாயிடுவாங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மா தூய்மையாகிறத உடல் தூய்மையாகிற விஷயமாக மாற்றிட்டாங்க. விகாரத்தின் காரணமாக தான் எல்லா இடத்துலையும் சண்டை நடக்குது. எல்லா சண்டைக்கும் நோய்க்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த விகாரம்தான். ஸோ அந்த துக்கத்துலேருந்து தப்பிக்கணும்னா விகாரத்தை விடணும், தூய்மை ஆகணும். அதுக்கு தான் பதித்த பாவனை கூப்பிட்டீங்க, எங்களை தூய்மையாக்க வாங்க. அப்போ கூப்பிட்டீங்க, வந்துட்டாருன்னா தூய்மை ஆகணும்ல. எதுக்கு கூப்பிட்டீங்க? தூய்மை ஆகிற வழியை சொல்ல, வந்து சொல்லிட்டாரு தூய்மை ஆகணுமே. இதில் குழப்பம் அடைகிறதுக்கு என்ன இருக்குது? நடந்து முடிஞ்சது. உங்களுக்கு சுய புருஷார்த்தத்துலேயும் சேவையிலையும் வந்த தடை எல்லாமே நாடகத்தில் பதிவானது, புது விஷயமே கிடையாது. அதே மாதிரி அபலைகள் மேலே கொடுமை நடக்கப்படுறது எல்லாமே நடக்கும். மற்ற எந்த சத்சங்கத்திலையும் இப்படி நடக்காது. சமஸ்வபர் பாபா சொல்லியிருந்தார் இல்லையா, ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா குரூப் இருக்குது, நிறைய குரூப் இருக்குது.
ஆனால் எங்கேயுமே காம மகாசத்ருன்னு சொல்ல சொன்னால் அங்கேயும் பிரச்சனை வரும்ன்றார். ஸோ மற்ற எந்த சத்சங்கத்துலேயும் நீ போவியா, அந்த சத்சங்கத்துக்கு போவியா போவியான்னு கணவன் அடிக்கிறது கிடையாது, இங்கே தான் அடிக்கிறான். ஏன்னா இங்கே தூய்மை, காமத்தை விடணும், அந்த ஞானம், அதை ஏற்றுக்க முடியல மனுஷனால், விகாரத்தில் மூழ்கி இருக்கிற மனுஷனால். மற்ற சத்சங்கத்தில் தூய்மையை பற்றி பேசாதனால எங்கேயும் குழப்பம் கிடையாது. இங்கேயும் எதனால் குழப்பம் வருது? தூய்மையினால் தான் வருது. பாருங்கள், கடவுள் வந்து உங்களை தூய்மையாக்க வரும்போது எவ்வளவு தொல்லை, அதான் ட்ராமா. இருந்தாலும் சுயம் பகவான்கிட்ட படிக்கிறன்ற அந்த போதை இருக்கணும். நேற்று சொன்னார், அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும் இறைவனை நினச்சி நினச்சி. பெல்ட்டால் அடி வாங்கினா கூட இறைவன் நினைவில் மூழ்கும் போது வர்ற அந்த குஷி வந்து ஆனந்த கண்ணீரை வரவழைக்கின்றார். சுயம் பகவானே உட்கார்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வானப்பிரஸ்த நிலையில் வரார். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அனைத்து ஆத்மாவும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும்போது வரார். ஸோ வானப்பிரஸ்த நிலைனாலே காட்டுக்கு போகிறது, தூய்மையாக இருக்கிறது, அந்த பழக்கமே எங்கேருந்து வருது? சங்கம யுகத்தில் சிவபாபா நம்மளை தூய்மையாக்குறதுல இருந்து வருது. வானப்பிரஸ்த நிலை இருக்கிறவங்க வானப்பிரஸ்தத்தில் தான், அதாவது சத்தத்தை கடந்த வானப்பிரஸ்தனால என்ன அர்த்தம், வாணி சேப்பறை, அதாவது வாணினா சத்தம், சத்தத்திலிருந்து விலகி அந்த நிலையில் தான் இருப்பாங்க. அதாவது காட்டுக்கு குருவை தேடி அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இங்கே காட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? பயங்கர அமைதியாக இருக்கிற பரந்தாமத்துக்கு போனோம், அங்கே எண்ணம் கூட இருக்காது, அந்த மாதிரி ஒரு அமைதி. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும், போய் தான் ஆகணும். ஏன்னா உலகம் அழிய போகுது, அங்கே தான் எல்லா ஆத்மாவும் போகும். ஆனால் தூய்மை ஆனால் தான் போக முடியும். அதனால் நீங்கள் இப்போவே போகிறதுக்கு ரெடி ஆகணும்னா என்ன ஆகணும், முழுசாக தூய்மை ஆகணும். அதுக்கு நிரந்தரமாக நினைவு பண்ணணும், அப்போ தான் தூய்மை ஆக முடியும். அதை தவிர தூய்மையாகிறதுக்கான வேறு எந்த வழியும் கிடையாது. வீட்டுக்கு போயே ஆகணும், அதுக்கு தூய்மை ஆகியே தீரணும். இதில் எக்ஸெப்ஷனே கிடையாது. இந்த மதத்துக்காரங்க வருவாங்க, மற்ற மதத்துக்காரங்க வர மாட்டாங்க, எல்லோரும் வந்து தான் ஆகணும். சும்மா ரெண்டு பேர் நாலு பேர் அழைச்சிட்டு போகல, எல்லோரும் அழைச்சிட்டு போகிறார். கொசு கூட்டம் மாதிரி இவங்க சொல்கிறாங்களே, வள்ளலார் கலந்தார், இப்போ ஒரு சிலரை மட்டும் அழைச்சிட்டு போவார் இறைவன் கிடையாது. முழு அழுக்கான உலகமும் இப்போ மாறியே தீரணும். ஸோ சாய்ஸ், நீங்களாம் மாறினீங்கன்னா குஷி குஷியாக சொர்க்கத்துக்கு வரலாம், இல்லைனா அடித்து உதச்சி ஜெயிலில் போட்டுரும். ஏன்னா பரந்தாமமே ஒரு விதத்தில் ஜெயில் தான். ஏன்னா எண்ணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த நாடகம் இப்படி தான் சுகதுக்கம் நிறைந்தது. தூய்மையாக இருந்த பாரதம் அசுத்தமாக மாறும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனால் இப்போ எல்லோரும் போகணும், தூய்மையாகி போயே தீரணும். சத்தியுகத்திலேருந்து கலியுகம் வரைக்கும் நடக்கிற அந்த விஷயத்தை தான் நாடகத்தின் சக்கரம், சிருஷ்டி சக்கரம்னு சொல்கிறோம். ஸோ மிக உயர்ந்த நிலையில் ஆரம்பத்தில் இருந்த நாம் இப்போ கீழான நிலைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த ஐந்து விகாரம். அதை வெல்லணுன்னா குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு உணருங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க, அப்போ தான் முடியும். மீண்டும் ஸ்ரீ நாராயணன் பதவி அடையணும், அந்தளவுக்கு பரிசுத்தமாகணும்னா அவர் எப்படி ஆத்ம உணர்வில் இருப்பாரோ அந்த மாதிரி ஆத்ம உணர்வில் நான் தான் நாராயணன் அப்படின்ற நினைவோடு அப்பாவை நினைவு செய்யுங்க. அல்லது பெஸ்ட் என்னென்னா, நான் ஆத்மா, தந்தையும் ஒரு ஆத்மா, ஒளிப்புள்ளி ஒளிப்புள்ளி ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறோம், கம்பைன்ட் ஃபார்ம். ரெண்டு பேர்கிட்ட வந்து சக்தி நாலாபுறமும் தீயாக பரவுது. இப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எப்படியோ பயிற்சி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தூய்மை ஆகி தான் தீரணும். நீங்களாக ஆகுறீங்களா இல்லை நான் ஆக்கவான்னு பாபா சொல்கிறார். அவர் ஆக்குனாருன்னா தண்டனை சொர்க்கத்துக்கும் வர முடியாது, வந்தாலும் ரொம்ப கீழான பதவி தான் இருக்கும். இப்போ நம்மளாக அவர் தான புத்திசாலித்தனம், நம்மளாக ஆகும்போது தான் குஷியும் கூட. அப்பாவை நினச்சி தூய்மை ஆனால் தான் சாந்தி தாமத்துக்கும் போக முடியும், சுகதாமத்துக்கும் நம்ம போக முடியும்.
சாந்தி தாமத்துக்கு போகிறது தான் முக்தின்னு சொல்கிறோம், சுகதாமத்துக்கு போகிறது ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். சுகதாமம்னா சொர்க்கம். ஸோ இதை ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவத்தந்தை தான் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க, தூய்மையாக இருப்பாங்க எல்லாருமே. கலியுகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய வழிகள் இருக்குது, எல்லாமே அழுக்காக தான் இருக்கிறாங்க. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. பாபா முன்னாடியே சொல்கிறாரு, கண்டிப்பாக கலங்கம் ஏற்படும், ஸோ கண்டிப்பாக கலங்கம் ஏற்படும், நிறைய பிரச்சனை வரும், எல்லாமே பாபாவுக்கு முன்கூட்டியே தெரியும். தெரிஞ்சதுனால்தான் யுக்தியாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வரும்போது என்னுடைய மனைவி இங்கே போகிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு லெட்டர் வாங்கிட்டு வந்தால் தான் வரணும் அப்படின்னு பாபா ஒரு வழியை உருவாக்கினார். ஏன், நாளைக்கு பின்னாடி கணவன் வந்து சண்டை போட வரும்போது யார் அனுப்புனது, நீங்கள் தானே அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கலாம். எப்படி சூப்பர் பாருங்க இல்லையா. அப்போ பாபா சொல்கிற ஒவ்வொரு வழியிலும் யுக்தி இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு அவர் சொல்கிற வழி, ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா ஒரு சில வழி வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். ஸோ அதில் நமக்கு என்ன வழி அப்படின்னு கரெக்டாக எடுத்து பண்ணணும். மற்றபடி இந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை வந்தே தீரும். சில குழந்தைங்க வந்து ஆச்சரியப்படுற மாதிரி அப்பாவை அடையாளம் கண்டுட்டு சூப்பராக ஞானம் கேட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க, இருந்தாலும் மாயா அவங்கள கூட தன் பக்கம் இழுத்துக்குது. என்ன பண்ணுறது, நாடகம் அப்படி தான் இருக்குது, நாடகத்தின் விதியை யாரும் தவிர்க்க முடியாது. ஸோ இதை தான் வேதங்களில் வெளிப்படுது. ஆனால் அவங்க சும்மா என்னன்னே புரியாமல் சொல்லிடுறாங்க. பாபா சிலர், குழந்தைகளே இது உயர்ந்த படிப்பு, கண்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றக்கூடியது, இந்த படிப்பை விட்டு போக வைக்கக்கூடியது அப்படின்றது சொல்ல முடியாது, அப்படி உங்களை ஏமாற்றிடும். கண்ணு செஞ்ச தண்டனைக்கு பல ஜென்மத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது கண்ணு செஞ்ச பாவத்துக்கு. ஏன்னா இது அவ்வளோ தமோ பிரதான உலகம். ஏன் இப்படி ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னு கேட்டால், உன்னை யார் இங்கே பார்க்க சொன்னது, உன் கண் சரியில்லை அப்படின்வாங்க. ஸோ அவ்வளோ மோசமானது. ஸோ கண்ணை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். காலேஜ்லேயே ரொம்ப கெட்டு போயிடுறாங்கன்றார், ஆனால் இப்போ அது ஸ்கூல் லெவலே ஆகிடுச்சு. இந்தியாவே இப்படின்னா வெளிநாடு கேட்கவே வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் இப்போ வந்து வெளிநாட்டை விட இந்தியா அதிகமாக கெட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் தான் ரொம்ப மோசமாக தவறுகள் நடக்குது, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில். சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. சத்தியுகத்துக்கு லட்சக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி இருந்தது சத்தியுகம், லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு தப்பாக சொல்லிட்டாங்க. பாபா சிலர், நேத்தைய விஷயம், நேற்று கொடுத்தவனுக்கு ராஜ்யத்தை. ஸோ பாபா பாஷையில் நேற்றுன்றதுலாம் என்னது, 5000 வருஷம்தான். நேற்று கொடுத்தேன், இப்போ வந்து பார்க்குறேன் எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக கிடக்கிறேன். லௌகீகத்தில் கூட அப்பா குழந்தைக்கு சொத்தெல்லாம் கொடுத்து அதையெல்லாம் வீணாகிட்டு நடு ரோட்டில் நின்னால் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ கொடுத்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறியே, ஒரே அடியில் சொத்து இல்லாமல் பண்ணிட்டியே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைய வந்து அப்பா வீட்டை விட்டு வெளில துரத்துறாரு. அப்பா நீ இருந்தன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவேன், எனக்கு இன்னும் 2-3 குழந்தை இருக்குது, அதை நான் கரையேற்றணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதே மாதிரியே தான் பாபா சொல்கிறார், உனக்கு நான் எவ்வளவு செல்வம் கொடுத்தேன், எவ்வளோ தகுதியுடையவராக ஆக்கியிருந்தேன், உலகத்துக்கே எஜமானனாக மாற்றியிருந்தேன், ஆனால் உங்கள் நிலைமை இப்போ பாருங்கள். ஆனால் யாரோட தோஷமும் இல்லை, நாடகத்தில் அப்படி பதிவாயிருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதே என்னுடைய குழந்தைங்க தான் அப்படிங்கிற, எப்படி சொல்கிறப்ப, அந்த அப்பாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் வித்தியாசம். அந்த அப்பா எல்லைக்குட்பட்ட சொத்தை கொடுத்து அதை நீங்கள் அழிச்சிட்டிங்கனாலே வீட்டை விட்டு துரத்திடுவார். ஆனால் இந்த அப்பா ஃபுல்லுத்தையும் நீங்கள் அழிச்சிட்டிங்க, இருந்தாலும் நீங்கள் என்னுடைய குழந்தைங்க தான் ஞாபகப்படுத்துகிறார். அவ்வளோதான், அவ்வளோ செல்வந்தராக இருந்தீங்க, இழந்ததுக்கு காரணம் என்ன,
எல்லையற்ற காரணம் என்ன அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இந்த விகாரத்தினால தான் பல ஜென்மமாக விகாரத்தில் விழுந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த விகாரத்தை வென்றுட்டீங்கன்னா மீண்டும் ராஜ்யம் உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு மிகப்பெரிய ரகசியத்தை பாபா நமக்கு சொல்கிறார். நம்ம உலகம் அழிப்போது அழிப்போதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அடப்பா, நீங்கள் அப்போ தான் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, எங்கே அழியுது? 2000 இப்படி தான் சொன்னீங்க, 2012 இப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அழியன்னு நமக்கு தெரியும். இதோடைய நினைவாக தான் சிங்கம் கதை, சிங்கம் வருது சிங்கம் வருதுன்னு சொல்லி ஒரு நாள் நிஜமாகவே சிங்கம் வரும்போது அசால்ட்டாக இருந்துட்டாங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் பாப்பா எல்லாத்தையும் சொல்கிறது. மெயினாக இது வெளியில் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கும் இல்லையா, விநாசம் எதிரிலே இருக்குது. ரெடி ஆகிட்டிங்களா ஆகிட்டிங்களான்னு கேட்குறாரு. ரெடி ஆகலைன்னா மாட்டிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கதையாக உருவாக்கியிருக்கிறாங்க, அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னே தெரியாமல் இருந்தாலும் அது அவங்க தப்பு இல்லை. முந்தைய கல்பத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இப்போவும் நடக்குது. 5000 வருடத்தின் விஷயம்தான் இது எல்லாமே. ஸோ பாபா வந்து பல தடவை சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஏந்திரிக்காதது அவங்க தப்பு கிடையாது. கல்பத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்துச்சு. இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க, விநாசம் வரப்போகுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி விநாசம் நடந்துச்சு. இந்த கண்காட்சி கூட நாங்கள் 5000 வருஷம் முன்னாடி வச்சுருந்தோம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுடைய ஞானமே இந்த 5000 வருஷத்து விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. பாரதத்தில் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு தெளிவாக எழுதுங்க. இவங்க எல்லோரும் இந்த பூமியில் வாழ்ந்தவங்க, நீங்கள் இந்து தெய்வம்னு கோயிலில் வச்சுருக்கிறவங்களாம் 5000 வருஷம் முன்னாடி இங்கே வாழ்ந்தவங்க, அது வேறு யாரும் இல்லை நாம தான். மீண்டும் நம்மளை அப்படி ஆக்கிறதுக்கு பாபா வந்துட்டார். ஏன்னா இது கால சுழற்சி மீண்டும் நடக்கும். அப்பாவுடைய ஆஸ்தி, குழந்தைங்களுக்காக கொடுக்குற ஆஸ்தி என்னது? சொர்க்கத்தின் அரசாச்சு. கடவுள் என்ன பண்ணார், என்ன பண்ணார்ன்னா என்ன பண்ணலை, ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுக்குறார். இந்த பாரதத்தை சொர்க்கமாக்கி கொடுத்தார். புது உலகத்தில் புத்தம் புது பாரதம் சொர்க்கமாக ஜொலிச்சுது. ஆனால் அதே சொர்க்கமாக இருந்த பாரதம் இன்னைக்கு நரகமாக இருக்குது, நரகமாக மாறிடுச்சு. 5000 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த எல்லையற்ற நாடகத்துடைய அளவு என்ன? 5000 வருஷம். ஸோ இந்த 5000 வருஷத்தில் வந்த அத்தனை பேரும் நடிகர்கள் தான் இந்த நாடகத்தில். துல்லியமாக அவங்களுடைய நடிப்பை ஒவ்வொரு கல்பத்திலையும் நடிக்கிறாங்க அதே மாதிரி. ஸோ எல்லாரும் 84 பிரிவை முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிற டைம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அடுத்து சொர்க்கம் வரப்போது இல்லையா, அங்கே வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னா ஒரு சில ஞானத்தை வந்து உள்ளே அப்படியே ஆழமாக பதிய வைக்கணும். அது என்ன? அது உலகத்துக்கு எஜமானராக இருந்தோம் நாம், இந்த விகாரத்தினால ஏழை ஆகிட்டோம். ஸோ அந்த விகாரத்தை புத்தினால் கூட நான் தொடமாட்டேன். இறைவன் கொடுக்குற வழிபடி மீண்டும் நான் எஜமானர் ஆவேன், ஆகி தீருவேன். இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் இறைவனுடைய வழிபடி நம்ம பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறோம். அந்த வழி என்ன? தூய்மை ஆகிறதுன் மூலம். ஸோ கண்டிப்பாக தூய்மை ஆகணும். ஆனால் தூய்மை ஆகிறதுக்கு பண்ணுற முயற்சியில் தான் தடை வருது, கொடுமை நடக்குது இல்லையா. அப்பா அம்மாவில் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, சில இடங்களில் மனைவினால் பிரச்சனை. ஸோ இப்படி நிறைய பிரச்சனை எல்லாமே அந்த தூய்மைக்காக வருது. பாபா குழந்தைங்களுக்காக நிறைய புரிய வைக்கிறார். ஆனால் வெளியில் போன உடனே எதுவும் தெரியாதவங்களாகிடுறாங்க. இந்த ஞானத்தை கேட்டவ எந்த அறிகுறியுமே இல்லை, அப்படி மாயா மறக்க வச்சிடுது. ஸோ அதுக்கு தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முரளி எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னார் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வர டெஸ்ட் பேப்பர்லாம் அந்த பாயிண்ட்டை வச்சு தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஸோ நிறைய குழந்தைங்க ஆச்சரியப்படுற மாதிரி கேட்குறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க. ஐயோ மாயா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே மாற்றிட்டியே என்னுடைய மாயா அப்படின்னு பாபா சொல்கிறார்.
இன்னும் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட மோசமாக ஆகிடுறாங்க. காம விகாரத்தில் மாட்டி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ பெரிய பெரிய மகாரதிகள்லாம் விழறாங்கன்றார். அப்போ நம்ம அந்த எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த லிஸ்ட்டில் நான் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது, இந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பாரதத்தைய சிவாலயமாக, சிவன் கோயிலாக மாற்றுறார் சிவபாபா. ஸோ அந்த கோயிலில் உயிரோட்டமான தேவதைகளாக குழந்தைங்க நீங்கள் தான் ஆகணும். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த எல்லையற்ற பாபாவோ ரொம்ப ரொம்ப இனிமையானவர். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த ஞானம் போகுது இல்லையா? பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நிறைய பேர் இங்கே வந்துடுவாங்க. அப்போ படிக்க முடியாது. அத்தனை பேர் வர்றதுக்கு இடம் எங்கே இருக்குது? தனிமையாக இருந்தால் தானே படிக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. ஸோ நாடகத்தின்படி எல்லாமே நன்மைக்கு தான்ற. ஸோ படிக்கணுன்னாலே தனிமை ரொம்ப முக்கியம். அதிகாலை எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் அந்த நேரம். அப்பாவை நினைவு பண்ணுங்கள், ஞானத்தை படிங்க, பயங்கர ஆனந்தமாக இருக்கும். அதிகாலை எவ்வளோ அமைதியாக இருக்குது. அதனால்தான் இந்து பண்டிகை எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டு, பௌர்ணமி அமாவாசை எல்லாம் நைட்டு ஃபுல்லாக கண் வைப்பாங்க. ஏன்னா அந்த நேரம் அவ்வளோ அமைதியான நேரம். பகலில் முடியாது இல்லையா? நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பகல் வந்து நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் பயங்கரமாக இருக்கும். நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இல்லைன்னா சுற்றி எந்த நேரமும் கோயிலில் சவுண்டு, வீட்டில் டிவி சவுண்டு, இங்கே சவுண்டு, அவங்க சவுண்டு, ரோட்டில் போகிறோம் எல்லாம் பாட்டு போட்டுட்டு தான் போகிறானுங்க. ஷேர் ஆட்டோவில் நம்ம போய் போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதிகாலை நேரம் அற்புதமான நேரம். எவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த நேரத்தில். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. அப்படி நினைக்காம பாவம் எப்படி அழியும்? ஸோ நம்ம கவலையெல்லாம், ஐயோ சொர்க்கம் எந்த நொடி வேணாலும் வந்துடுமே, உலகம் எந்த நொடி வேணாலும் அழிஞ்சிடுமே, சிங்கம் வரும் வரும்னு நம்ம எதிரி. ஆனால் நான் ரெடியாக இருக்கிறேன்னா ரெடி ஆகணுமே, ரெடி ஆகணுமே, இதே தான் கவலையாக இருக்கணும். சதப்பிரதானம் ஆகணும் ஆகணும், அப்பா நினைவு நிரந்தரப்படுத்தணும், இதே தான் கவலையாக இருக்கணும். ஏன்னா ஆத்மான்றதை மறந்ததுனால தானே விகாரத்தில் விழுந்து அழுக்காகி ஏழை ஆகிட்டேன். இப்போ நான் பணக்காரன் ஆகிறதுக்கு அற்புதமான வழியை சொல்கிறார். அலட்சியம் இருக்கக்கூடாது. தூய்மையின் கிரீடத்தை அணியணும் நாம. ஸோ மறுபடியும் ரெட்டை கிரீடதாரியா எப்படி ஆகிறது அப்படிங்கிற கவலை தான் இருக்கணும். ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார், ஈஸியான விஷயம். ஆனால் தொந்தரவு கண்டிப்பாக ஏற்படும், தடை வரும். ஆனால் எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பாபா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிரம்ம பாபா பாருங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார். பாபா வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ்ஸு தான். அப்பா வரார், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. சன்னியாசிகள் கூட வீட்டை விட்டுட்டு போய் காவி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இவர் எப்பவும் போட்ட அதே வெள்ளஜிப்பாக தான் போட்டிருக்கிறார். ஜஸ்ட் அப்பா பிரவேசமாக இருக்கிறார், தன்னை எப்படியும் வித்தியாசப்படுத்தி காட்டிக்கல. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். குப்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரச்சனையே பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆனவங்களுக்கு தான் வரும், ஃபேமஸ் ஆகலைன்னா வராது. அதுவும் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம இதுக்கு வரும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அப்படியே பயங்கரமாக காட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாக வரும். எப்படி ஒரு அப்பா வந்து குழந்தை அன்பாக பராமரிப்பாரோ வளர்ப்பாரோ அதே மாதிரி தான் பிரம்மபாபாவும் குழந்தைங்களை அன்பாக வளர்க்குறாரு. எந்த ஒரு அகங்காரமும் கிடையாது. எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார் பாருங்கள். மற்றபடி குழந்தைங்க தங்கிறதுக்காக வீடு கட்டுறாரு, அதுவும் ரொம்ப சாதாரணமாக தான் கட்டுறாரு. உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கற்றுக் கொடுக்குறாரு இந்த ஞானத்தை, அது ஞாபகம் இருக்கட்டும் இல்லையா? கற்றுக் கொடுக்குறது பிரம்மபாபா கிடையாது. பிரம்மபாபா ஃபாலோ பண்ணுங்கள். பட்டு ஞானத்தை கற்றுக் கொடுக்குறது சிவபாபா. ஸோ சிவபாபாவை நினைங்க. ஏன்னா பிரம்மபாபாவும் சிவபாபாவை தான் நினைக்கிறார். சிவபாபாவோ காந்தம், சாதாரணமானவர் அவர். குழந்தைங்க தூய்மை ஆகும் பொழுது
நிறைய சுகம் கிடைக்கும். அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எது சக்தின்னு அவங்களுக்கு தெரியல. சர்வசக்திவானோ ஒரு சிவ பாபா தான். ஸோ அவருடைய நினைவில் மூழ்க மூழ்க நம்மளையும் அதே மாதிரியே ஆக்குறார். மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்குறார். இருந்தாலும் எல்லாருமே ஒரே மாதிரி ஆகிட முடியாது. ஒருவேளை எல்லாரும் ஒரே மாதிரி சக்தி நிரம்பியவராக ஆறாங்க அப்படின்னா எல்லாருடைய தோற்றமும் ஒரே மாதிரி இருக்குன்றார். அப்போ பாருங்கள், அந்த குணம் சக்திக்கு ஏற்ப தான் உடலும் மாறுது. அப்போ எல்லாருடைய பதவியுமே ஒன்றாயிடுமே, முகமும் ஒரே மாதிரி இருக்கும், பதவியும் ஒரே மாதிரி ஆகிடும். ஆனால் அப்படி ஆக முடியாது. நாடகம் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. 84 பிறவியில் என்னென்ன தோற்றம் உங்களுக்கு இருந்ததோ அதே தோற்றம் தான் மீண்டும் அடுத்த கல்பத்தில் கிடைக்கும். முந்தைய கல்பத்தில் கிடைச்ச அதே தோற்றம் தான் இப்போ உங்களுக்கு கிடைக்கிது. கொஞ்சம் கூட இதில் வித்தியாசம் ஏற்படாது. அது ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் இந்த மொபைலில் பார்க்குற அதே ஃபேஸு தான் 5000 வருஷம் முன்னாடி எனக்கு இருந்துச்சுன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஃபேஸும் அதே தான், நடிப்பும் அதே தான், கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை தாரணை பண்ணணும், இதை அதை நடைமுறைப்படுத்தணும். நான் பார்த்ததை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ற அந்த உணர்வே உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கடந்து போய் நான் வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிறேன்ற அந்த நினைவோடு பார்க்கணும். மற்றபடி உலக அழிவு கண்டிப்பாக நடக்கும். அமைதியிலும் இப்போ உலகத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது. நாளுக்கு நாள் குழப்பந்தான் இருக்கும். அதனால தான் பாபா விலகி இருந்து சாட்சியாக பாருங்கன்றார். எல்லாம் அவங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லார் தலைமையிலையும் மரணம் இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். நாடகப்படி ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய ஸ்தாபனையும் நடக்கப்போகுது. மற்ற இப்போ கலியுகத்தில் இருக்கிற அத்தனை தர்மங்களுடைய அழிவும் நடக்கப்போகுது. அதுக்காக தான் அணுகுண்டு தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இயற்கை பேரழிவும் இருக்கிறத பார்க்குறோம். எல்லா கட்டிடங்களும் விழுந்து நொறுங்கிற மாதிரி பெரிய பெரிய கல் விழும். எவ்வளவு தான் உறுதியான கட்டடம் கட்டினா கூட, அஸ்திவாரம் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம கட்டுற பில்டிங் வந்து பூகம்பமே வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 100 மாடி கட்டடம் கட்டினாலும் விநாசம் நடந்தே தீரும். எல்லா பில்டிங்கும் இல்லாமல் தான் போக போகுது அப்படின்னு நமக்கு பாபா புரிய வைக்கிறார். ஸோ பில்டிங்லாம் சுக்கு நூறாக போகிற மாதிரி பெரிய பெரிய கல் பாறை விழுன்றார். ஸோ இது எப்படி விழும் அப்படின்னு துல்லியமாக தெரியல. இல்லையா, விண்வெளியிலேருந்து கல் வருன்றாங்களே, ஸோ அதை தான் பாபா சொல்கிறாரா என்னன்னு தெரியல. சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைகிறதுக்காக தான் நம்ம அப்பா கிட்டே வந்திருக்கிறோம். வெளிநாட்டில் பாருங்கள் எப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை, அதுதான் ராவணனுடைய பகட்டு, மாயாவுடைய பகட்டு. அவ்வளோ அப்படியே ஒரு சொர்க்கம் மாதிரியே, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஏன்னா மாயா சொல்லுது, நானும் குறைஞ்சவன் கிடையாது. அங்கே ஆனால் சொர்க்கத்தில் எல்லாம் உண்மையாக இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாம் போலி. உண்மையான வைர வைடூரியங்கள்னாலான அரண்மனைகள் இருக்கும். எல்லாமே தங்கத்தினால ஆகியிருக்கும் சொர்க்கத்தில். அங்கே 2-3 மாடியெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நிலம் பற்றாக்குறையினால தான் இந்த மாதிரி மாடி கட்டுறீங்க. அங்கே நிலம் நிறைய உங்களுக்கு இருக்கும், எல்லாமே தயாராக இருக்கும். அதாவது நிலத்துக்காக செலவு பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் இருக்கும், எல்லாமே தயாராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே எந்த உழைப்புமே கிடையாது. ஆனால் இப்போ பயங்கர முயற்சி பண்ணணும் அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நல்ல நல்ல வழிகாட்டிகளாக ஆகி குழந்தைங்க வந்திருக்கிறாங்க.
பட் குழந்தைங்க புத்துணர்வு பெறுவதற்காக தான் நாடகத்தின்படி இப்படி வராங்க, மீண்டும் வருவாங்க. ஸோ பாபாவுக்கு தெரியும் இந்த குழந்தைங்களாம் ஏற்கனவே வந்த குழந்தைங்க, ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்த குழந்தைங்க. இவங்க இப்போ பாபாவை பார்க்க வர குழந்தையெல்லாம் மறுபடியும் பார்க்க முடியுமா முடியாதான்னு தெரியாதுன்றார். ஏன்னா எல்லாருமே நிலைச்சிருக்க முடியுமா முடியாதா தெரியாது. இல்லை பாபா மீட்டுக்கு போகிற அத்தனை குழந்தையும் அடுத்த தடவை மீண்டும் வருவாங்களா தெரியாது. ஆனால் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ஆச்சரியப்படுற மாதிரி பாபா விட்டு போயிடுறாங்க. பாபா நாங்கள் விழுந்துட்டோம் பாபா விகாரத்தில் காமத்தில் அப்படின்னு எழுதுகிறாங்க. தபசுரர் உங்களுடைய சம்பாத்தியத்தை ஜீரோவாக்கிட்டீங்க, இவ்வளோ நேரம் தூய்மையாக இருந்து சேர்த்து வச்சதெல்லாம் ஜீரோ ஆக்கிட்டீங்க, மீண்டும் அந்த உயர்ந்த நிலையை உங்களால் திரும்ப வந்தால் கூட அடைய முடியாது. எப்படி சொல்லப்பாங்க, இதுதான் மிகப்பெரிய எச்சரிக்கை. இது பெரியதிலும் பெரிய அவமரியாதையும் கூட. ஸோ பாபாவுக்கும் அவமரியாதை, உங்களுக்கு நீங்களே கூட அவமரியாதை பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த இல்லையா உங்களுக்கு அது அசிங்கம் தானே, பெரிய தண்டனை தானே, அந்த ஸ்டேஜ் திரும்ப அடைய முடியாது. இப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட்டு இதில் இருக்கிறாங்க, கொஞ்சம் சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்களே தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த பதவி குறைக்கிற, அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லி சொல்லுவாங்க, பதவி இறக்கமாக ஏதோ ஒன்று. ஸோ அது பணி இறக்கம்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து அவமானம் தானே. அந்த மனிதர்கள் வந்து சட்டம் போடுறாங்க, இந்த டைம் அந்த தடா சட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா சுட்டுடுவோம் அப்படின்ட்டு ஊரடங்கு உத்தரவு. அதேமாரி பாபா சொல்கிறாரு, இங்கேயும் அதேமாரி தடா சட்டம் இருக்குது, விகாரத்தில் விழுந்தீங்கன்னா சுடப்படுவீங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ தூய்மைக்காக எவ்வளோ எச்சரிக்கை பாருங்கள் இன்றைக்கி வாணி, செம பவர்ஃபுல் வாணி இல்லையா. ஸோ மனசு ஸ்லைட்டாக சஞ்சலம் அடைஞ்சுன்னா இந்த மாதிரி வாணி செலக்ட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ படிக்கணும். இப்போ பாபா சொல்கிறார், ஸோ இங்கே பாபா கடவுளே சட்டம் போட்டிருக்கிறார், நீ விகாரத்தில் விழுந்தால் காமத்தில் விழுந்தாலே சுட்டு தள்ளுற வேண்டியதான், போ மாயக்கிட்ட சொல்லியாச்சு, அவனை சுட்டு தள்ளு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது பகவானுடைய கட்டளை, அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். மனிதர்கள் போட்ட இதை கூட நீங்கள் மீறி தப்பிச்சு வந்துடலாம், ஆனால் இங்கே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து விஷவாயு குண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்துல டக்குன்னு அழிஞ்சு போகிற மாதிரி. ஸோ இது எல்லாமே நாடகத்தின் அமைப்பு. ஸோ அழிஞ்சு போயிடுவாங்கன்னா இறந்துடுவாங்கன்னு சொல்கிறாரா, இல்லை அந்த உடலே உருகிற மாதிரி அந்த மாதிரி மாற்றுமான்னு தெரியல. ஸோ நாடகப்படி இப்படியெல்லாம் இருக்குது. கடைசியில் மருத்துவமனையெல்லாம் இருக்காது உங்களுக்கு வேலை வைத்தியம் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி டைமில் உலகழிவு நடக்கும். இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ஆஸ்பத்திரியே இருக்காதுன்றார். அப்போ நடுவில் என்னென்னலாம் ஆனால் ஆஸ்பத்திரி இருக்காதுன்னு யோசிச்சு பாருங்கள், கற்பனைக்கே எட்டாமல் இருக்குது. ஆத்மா ஒரு வினாடியில் சரீரத்தை விட்டு இன்னொரு உடம்பு எடுக்குது. சொர்க்கத்தில் ஸோ இப்போ இந்த உடலை நீங்கள் விட்டீங்கன்னா அவ்வளோதான், அதோட துக்கம் துன்பம் எல்லாத்துக்கும் டாட்டா. ஏன்னா சொர்க்கத்தில் கஷ்டம் துன்பம் எதுவுமே இருக்காது, ஆத்மா சுதந்திரமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ ஆத்ம சுதந்திரமாக இருந்தாலே அதோடைய எல்லா குணமும் வெளிப்படும். இப்போ நம்மளே படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இதை படிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிவிட்டு நமக்கு ஃப்ரீயாக சுதந்திரமாக விட்டாங்கன்னா சூப்பராக படிப்போம். அதேமாதிரி தான் ஆத்மா வந்து எந்த பந்தனத்துலையும் சிக்காமல் சுதந்திரமாக இருந்தாலே ஃபுல் பவராக இருக்கும். அந்த அன்பு ஸ்வரூபமாக அமைதி ஸ்வரூபமாக ஆத்மாவுடைய அனைத்து குணங்களும் தானாக வெளிப்படும். ஆயுள் எப்போ முடியுதோ அப்போ ஆத்மா தானாகவே சரீரத்தை விட்டுடும், அங்கே காலன் இருக்க மாட்டான். ராவணனே இல்லைன்னா காலன் எங்கேருந்து வருவான் அப்படிங்கிறார் இல்லை. அந்த திடீர் மரணம்லாம் கிடையாது, ராவணன் இருந்தால் தான் திடீர் மரணம்.
இப்போவும் நீங்கள் ராவணன் கிட்டேருந்து தப்பிச்சிருந்தீங்கன்னா திடீர் மரணம் இருக்காது. ஏன்னா ராவணனுடைய தூதுவன் தான் காலன். இப்போ யோசிச்சுப்பாங்க, இந்த விகாரத்தில் நீங்கள் விழலைனாலே திடீர் மரணம் இருக்காதுன்ற. ராவணனுடைய தூதுவன் காலனே தவிர பகவானுடையவன் கிடையாது, பகவானுடைய தூதுவன் கிடையாது. பகவானுடைய குழந்தைங்க மிகவும் அன்பானவர்கள். குழந்தைங்க துக்கப்படுறத அப்பாவால் சகிச்சுக்க முடியாது. அதனால் நாடகத்தின்படி முக்கால் பங்கு நீங்கள் சுகத்தை தான் அடையிறீங்க, பிறகு கால் பங்கு தான் துக்கத்தை அடையிறீங்க. ஸோ நிறைய பேர் நடந்ததே தான் நடக்குமா, மீண்டும் இதே துக்கமாக அதான் பாபா சொல்கிறார். கால் பங்கு தான் துக்கம் வரும், அதுவும் முதல் பாதி பயங்கர சுகமாக இருக்கும், அடுத்ததும் சுகம் இருக்குன்றார். பாபா இவ்வளவு சுகத்தை அள்ளி கொடுக்குறாரு, எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறாருன்னா அவருடைய வழிப்படி தானே நடக்கணும். ஸோ அவருடைய வழிப்படி நடந்தால் தான் அவ்வளோ சுகத்தை நம்ம அனுபவம் செய்யவும் முடியும். பாபா சொல்கிறார், நான் சொல்கிற வழிப்படி நடக்கிறதுக்கு என்ன கஷ்டம், இது கடைசி பிறவி, இப்போ விகாரத்தில் வந்தால் முடிஞ்சு போச்சு எல்லாமே. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு கடைசி பிறவியில் தூய்மையாக இருக்கணுன்ற, அவ்வளோதான் இல்லையா. குடும்பத்தை விட்டுட்டு வர சொல்ல, குடும்பத்தில் இரு, ஆனால் தூய்மையாக மட்டும் இரு. அப்போ தூய்மையாக இருக்க முடியல அப்படின்னா ஆத்மக்கு சக்தி இல்லை. ஆத்மக்கு சக்தி இருந்தால் அப்பாவை நினைக்கணும், நினச்சா ஆத்மாவில் இருக்கிற பாவம் எல்லாம் போயிடும். அந்த பாவம் தான் ஆத்மக்கு சக்தி இல்லாமல் பண்ணிடுது. ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள் தலைக்கு மேலே இருக்குது, ஒவ்வொரு ஆத்மாவிலையும் இருக்குது. ஸோ எல்லாம் தமப்பிரதான நிலைக்கு வந்துட்டாங்க, பட் கண்டிப்பாக தமப்பிரதானிலேருந்து சதவப்பிரதான நிலை அடைஞ்சே தீரணும். இப்போ தான் அந்த டைம், சங்கமயோகம் தான். பாபா சர்வசக்திவான். சாஸ்திரத்தெல்லாம் படிக்கிறாங்க, ஸோ அதையே ஒரு பெரிய ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சாஸ்திரத்தை படித்ததுனால சாஸ்திரத்துடைய அத்தாரிட்டி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிற எல்லா அத்தாரிட்டியும் நான் தான், மனிதர்கள் கிடையாது. இந்த பிரம்மா மூலம் அனைத்து சாஸ்திரத்துடைய சாரத்தையும் நான் தானே சொல்கிறேன். அப்போ அனைத்தின் அத்தாரிட்டி சிவபாபா தானே. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு பண்ணுங்கள், பாவம் அழிஞ்சிடும். மற்றபடி தண்ணியில் குளித்தா எப்படி பாவம் போகும், ஞான ஸ்நானமோ அல்லது கங்கையில் குளிக்கிறதோ எப்படி பாவம் போகும்? சின்ன தண்ணி இருக்குது ஒரு கோயில் பக்கத்தில்னா அது தீர்த்தம் நினச்சிட்டு போய் குளிச்சிடுறாங்க உடனே. ஸோ இதுக்கு பேர் தான் தமப்பிரதானம். எதை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு பாவனையாக பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அதில் என்ன அர்த்தம் இருக்குது, அதுதான் தமப்பிரதான பக்தி. ஆனால் நம்ம இப்போ கண்டிப்பாக சதோப்பிரதானமாகிட்டு இருக்கிறோம். அதனால் எதோ கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்க நமக்கு சரும். பாபா கொடுக்குற கட்டளைனா கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். ஸோ அந்த கட்டளையை அவமதிக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். பயங்கர எச்சரிக்கையாக இருக்கணும், குறிப்பாக கண்ணு மேலே. பாப்தாதா ரெண்டு பேரும் நம்மளை அன்பாக வளர்க்குறாங்கன்னா அதுக்கு கை மாற தூய்மை ஆகி காட்டணும். ஸோ அதுதான் பாபாவுக்கு நம்ம செய்கிற கை மாறு. நாடகத்துடைய செயல் ஒன்று ஒன்றும் முந்தைய கல்பத்து மாதிரி அப்படியே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் இது மைண்டில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா கவலையற்றவராக இருப்பீங்க, கவலையற்றவராக இருக்கணும். இது நிச்சயிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது, நடந்ததெல்லாம் நிச்சயிக்கப்பட்டது. இப்போ கவலை இருக்காது. ஒவ்வொரு 5000 வருஷத்துலையும் நான் இதான் பண்ணுவேன், இப்போ கவலை இருக்காது. ஆனால் எல்லாமே நன்மைக்கு தான் இருக்கும். உலகழிவுக்கு முன்னாடி அப்பாவுடைய செய்தியை எப்படியாவது ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்கி எல்லோருக்கும் கொடுத்துடணும், உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும்.
வர்தனம் ஒரு பாபான்ற சொல்லின் நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி, உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபாசரரு, குழந்தைங்க எல்லாருமே வாயினாலேயும் மனசினாலேயும் அடிக்கடி பாபான்ற வார்த்தை தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. பாபா அப்படின்னு சொல்கிறது பாபாவை நினைக்கிறது அல்லது சிந்திக்கிறது, இது எல்லாமே யோகா. ஸோ பாபான்ற வார்த்தையை நினைக்கிறது சிந்திக்கிறது தான் யோகம். அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு சிந்தனை பண்ணுறது. அது இல்லாமல் அடிக்கடி பாபா இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் சொல்கிறீங்க பாருங்க மற்றவங்களுக்கு, இது சேவை. ஆனால் இந்த பாபான்னு சொல்கிறது சில குழந்தைங்க மனசார சொல்கிறாங்க, சில ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால புத்தி மூலமாக சொல்கிறாங்க. மனப்பூர்வமாக சொல்கிறவங்களுக்கு வெளிப்படையான பிராப்தியாக குஷியும் சக்தியும் நிரந்தரமாக கிடைக்கும் பாபான்னு மனப்பூர்வமாக சொல்கிறவங்களுக்கு. புத்தி மூலமாக யோசித்து வெறும் ஞானத்தை மட்டும் புரிஞ்சிக்கிட்டு பாபா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிற நேரத்தில் வேணால் குஷி இருக்கும், சதா காலத்துக்கும் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகன். எந்த குழந்தைங்க பரமாத்மான்ற ஜோதியில் தன்னை அப்படியே எரிச்சிக்கிறாங்களோ, தன்னை அர்ப்பணிச்சிக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான விட்டில் பூச்சி. ஸோ அப்போ என்ன அர்த்தம், பாபாவாக நானான்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு பாபாவை நீங்களும் இணைஞ்சே இருக்கணும் எப்போவுமே புத்தினால். அப்படி இருந்தால் தான் நீங்கள் உண்மையான விட்டில் பூச்சி, முழு பலி பாபாவுக்கு ஆகியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி.